மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தீட்சணைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்க அதன் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் வரும் 24ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்டுமான பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது. சிஎம்டியை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக என்ன வசதி வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்கும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், அவர்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்பது. காரணம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முழுமையாக அங்கிருந்து பேருந்துகளை இயக்குகின்ற பொழுது இவர்களும் அங்கிருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் போக்குவரத்துறை சார்பாக வைக்கின்ற அன்பான வேண்டுகோள். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சிறப்பு விழா உறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக முன்பதிவு செய்தவர்கள் அதுபோல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கட்டணத்தொகை திருப்பி வழங்கப்பட்டது. அவர்கள் அங்கிருந்து அந்த பேருந்து இயக்கப்பட்டது. இப்போ எல்லாமே அங்கிருந்து தான் முன்பதிவு செய்யப்படுகிறது. எனவே மேற்கொண்டு அந்த பிரச்சனைகளாக அங்கிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகள் படிப்படியாக துவங்கிடுச்சு. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளும் அங்கிருந்து இயக்கும். அது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய அங்கே செயல்பாடு சிறப்பாக அமைவதற்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வருகின்ற மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு. இல்லை, அது வந்து தொழிலாளர் நலத்துறைக்குல அவங்க கொடுத்திருக்கின்ற மனுவின் அடிப்படையில் அவங்க அதை பேசிட்டு இருக்காங்க. அது அரசு சார்பாக அவங்க பேசுவாங்க. அதாவது எல்லோருக்குமான கோரிக்கை நிறைய இருக்குது. பொதுமக்களுக்காக இருந்தாலும் பல்வேறு துறையில் பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் எல்லா கோரிக்கையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதை உணர்ந்தவர்கள் பணிக்கு வருகிறார்கள், மற்றவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். காத்திருப்பவர்கள் நிறையா இருக்கலாம். தேவை எவ்வளோ பேர் எடுக்கலாம்னு அரசு வந்து சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஓய்வு பெறுகிறவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அந்த இடத்துல வந்து காலிப்பணி இடங்கள் நிரப்பப்படுகிறது. அதில் ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு தான் முக்கியமாக காலிப்பணி இடங்கள் இருக்கிறது. அந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதை புரிந்து கொண்டும் காலிப்பணி காத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.